உலகம் சுற்றும் வர்ணம் FM. ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு சினிமா என உலகம் சுற்றும் வர்ணம் FM வார நாட்களில் இரவு 10 மணிக்கு. ஜனவரி 8 ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு அங்கீகரிக்கப்பட்ட 17 அரசியல் கட்சிகளும் 2 சுயேட்சை உறுப்பினர்களாலும் ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்பணம் இன்று செலுத்தப்பட்டது. மிருக காட்சி வாரம் இன்று ஆரம்பமாகிறது. விலங்கியல் திணைக்கள ஊழியர்கள் மற்றும் மிருக காட்சி சாலைக்கு வரும் பார்வையாளர்களை தெளிவுபடுத்தும் வகையில் பல நிகழ்ச்சி திட்டங்கள் இந்த வாரம் முழுவதும் நடைபெறவுள்ளன. இங்கிலாந்தைச் சேர்ந்த 444 கிலோகிராம் எடை கொண்ட உலகின் குண்டு மனிதர் மரணமடைந்துள்ளார். நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருந்த நிலையில் தற்பொழுது இவர் மரணமடைந்துள்ளார். உலகம் சுற்றும் வர்ணம். 2015 உலகக்கிண்ண போட்டிக்கான 30 பேர் கொண்ட இலங்கை குழாம் இன்று அறிவிக்கப்பட்டது. இதில் மூத்த வீரர்களான திலகரட்ட டில்ஷான், மஹல ஜெயவர்தன, குமார் சங்கக்கார மற்றும் ரங்கன ஹேரத் ஆகியவர்களோடு ICC-னால் தற்பொழுது தடை விதிக்கப்பட்டுள்ள சச்சித்திர சேனநாயக்க, 2012 அணியில் விளையாடிய நுவன் பிரதீப் மற்றும் பர்வீஸ் மஹரூப் ஆகியோருடைய பெயர்கள் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளதோடு 2 புதுமுக வீரர்களும் இணைக்கப்பட்டுள்ளது. ஆனால் திலின கடம்பே மற்றும் சத்துரங்க டி செல்வா ஆகியோர் அணியில் இடம்பெறவில்லை. அணித்தலைவராக ஆஞ்சலோ மேத்யூஸ் பெயர் பட்டமை குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் கிரிக்கெட்டின் சகலத்துறை வீரர் முகமது ஹாபீஸுக்கு பந்து வீச்சு முறையற்றதென ICC-னால் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் பாகிஸ்தான் வெளியிட்டுள்ள உலக கிண்ணத்துக்கான 30 பேர் கொண்ட அணியில் முகமது ஹாபீஸ் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்திய மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான 1வது டெஸ்ட் போட்டி நாளை அடிலைடில் ஆரம்பமாகிறது. இதில் முழுமையாக குணமடையாத மகேந்திர சிங் தோனி விளையாட மாட்டார் எனவும் இவருக்கு பதிலாக ஏற்கனவே கூறியதுபடி அணித்தலைவராக விராட் கோலி செயற்படுவார் என்றும் இந்தியன் கிரிக்கெட் சபை அறிவித்துள்ளது. நாளை அதிகாலை 5:30 போட்டி ஆரம்பிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்தாட்ட போட்டி இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. இன்று ஒரு ஓய்வு நாளை தொடர்ந்து நாளை 2 போட்டிகள் நடைபெறவுள்ளது. மாலை 4:30 இடம்பெறும் ஆட்டத்தில் சென்னை FC டெல்லி டைனமோஸ் அணிகள் மோதுகின்றன. இரவு வேளையில் கேரளா பிளாஸ்டர்ஸ் புனே சிட்டி அணியினரை சந்திக்கின்றன. இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்தாட்ட தொடரில் சென்னை மற்றும் கோவா அணியினர் அரையிறுதிக்கு தகுதி பெற்றமை குறிப்பிடத்தக்கது. உலகம் சுற்றும் வர்ணம். உத்தம வில்லன் திரைப்பட குழுவினர் ஆபிரிக்கா பயணம். சில கிராபிக்ஸ் பணிகளுக்காகவும் பாடல் பதிவுக்காகவும் அங்கு செல்வதாக கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். சிம்புதவன் இயக்கத்தில் இளைய தளபதி விஜய் நடித்துக் கொண்டிருக்கும் 58வது திரைப்படத்தின் தலைப்பு ஜனவரி மாதம் வெளியிட முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே மாரீசன், கருடா, போர்வால் போன்ற பல தலைப்புகள் இணையதளத்தின் மூலமாக பரவியுள்ள நிலையில் அப்பெயர்கள் அனைத்தும் வதந்தியே. உத்தியோகபூர்வமான பெயர் ஜனவரியில் அறிவிப்போம் என இப்படத்தின் இயக்குநர் சிம்புதவன் தெரிவித்துள்ளார். தல அஜித்தின் 55வது திரைப்படமான என்ன அறிந்தால் திரைப்படத்தின் டீசர் அண்மையில் வெளியாகி யூடியூபில் வெற்றி நடை போடுகிறது. இந்த டீசர் அஜித்தின் முன்னைய சூப்பர் ஹிட் திரைப்படங்களான பில்லா மற்றும் ஆரம்பம் போன்றவற்றை முந்தியுள்ளது. தற்பொழுது 2.94 மில்லியனுக்கு மேற்பட்டோர் இந்த டீசரை பார்த்ததோடு 68,000 மேற்பட்ட லைக்ஸும் யூடியூபில் பெற்றுள்ளது. இப்பொழுது உலகம் சுற்றும் வர்ணத்தின் ஒளிப்பதிவையும் வர்ணம் FM-இன் உத்தியோகபூர்வ பேஸ்புக் தளத்தில் நீங்கள் கேட்கலாம். உலகம் சுற்றும் வர்ணம் FM. ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு சினிமா என உலகம் சுற்றும் வர்ணம் FM வார நாட்களில் இரவு 10 மணிக்கு.